காஞ்சி காமகோடி மடத்தின் சரித்திரத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக தயாரிக்க பல வருடங்களுக்கு முன் மாமுனிவர் மகாஸ்வாமி அவர்களிடம் அவரது ஆசிகளையும் அனுமதியையும் வேண்டி கேட்டுக்கொண்டேன். திருமூர்த்திகளான மூன்று ஜெகத்குருக்களும் தங்களது ஆசியை அளிக்க இந்த ஜெய ஜெயசங்கரா எனும் டாக்குமெண்டரி படம் 1990 நிறைவுற்று அகில இந்திய ரீதியில் ஆங்கிலத்தில் வெளியாகியது. அதற்கு பின் மகாஸ்வாமி அவர்களின் நூற்றாண்டு விழாவில் அந்த மாமுனிவருக்கு நடந்த கனகாபிஷேக காட்சிகளையும் இந்த படத்தில் இணைத்துள்ளோம். ஆதிசங்கரர் சர்வஜ்ஞ பீடமேறி காஞ்சி காமகோட்டி மடத்தை ஸ்தாபித்த காலம் முதல் இந்த சுமார் 2500 வருட சரித்திரத்தை விளக்கும் இந்த படத்தை இந்த மடத்தின் 69வது பீடாதிபதியான பூஜ்யஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் ஸ்வர்ண பீட்டாரோகண மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக மீண்டும் வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 25 நூற்றாண்டுகளாக ஒரு வற்றாத ஞான நதியாக பிரவாகம் எடுத்து நம் வேத பாரம்பரியத்தையும் பாதுகாத்து நம் அனைவருக்கும் வழிகாட்டிகளாக விளங்கும் இந்த காஞ்சி குரு பரம்பரையின் 70 சுவாமிகளின் பாதங்களையும் இந்த படம் வணங்குகிறது. இருபதாம் நூற்றாண்டின் இருபெரும் ஒளிவிளக்குகள் 1927 பாலக்காட்டில் சந்தித்தனர். எந்த சந்தர்ப்பத்திலும் நேரம் தவறாத நெறிமுறைக்கு பெயர் பெற்ற காந்தியடிகள் தன் சுபாவத்துக்கு முற்றும் மாறாக நீண்ட உரையாடலில் ஆழ்ந்திருந்தார். இவர் என் மனச்சாட்சியின் காப்பாளர் என்று மகாத்மாவால் வர்ணிக்கப்பட்ட ராஜாஜி பேச்சுக்கிடையே வந்து காந்தியடிகள் உணவருந்தும் நேரம் தவறிவிட்டது என்று நினைவூட்டினார். காந்திஜியோ, ஆச்சாரிய சுவாமிகளின் இந்த தரிசனமே எனக்கு இன்றைய இனிய ஆன்மீக விருந்து எனக் கூறி காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடன் தன் உரையாடலை நீடித்து சுவாமிகளின் அருளாசியை பெற்றார். 63 பின் 1990 பௌத்த மத தலைவரும் உலக சமாதானத்துக்காக நோபல் பரிசு பெற்றவருமான ஆன்மீகவாதி தவத்திரு தலைலாமா அவர்கள் காஞ்சி மாநகரில் ஜெகத்குரு சங்கராச்சாரியாரை தரிசித்து உலகம் உய்யும் வழிமுறைகளை கலந்தாலோசித்தார். இவ்வித அறவழி முன்னோடிகளான காந்தியடிகள் தலைலாமா போன்றவர்கள் மட்டுமல்ல, குடியரசுத் தலைவர்களும் பிரதம மந்திரிகளும் காஞ்சி நகர் ஞானசீலரை தரிசித்து மனசாந்தி பெற விரைகின்றனர். ஆடம்பரமேதுமில்லாத ஆசிரமத்தில் நாம் காணும் இந்த மனித தெய்வம் ஆதிசங்கரரால் நிறுவப்பட்ட காஞ்சி காமகோட்டி மடத்தின் 68வது பீடாதிபதி ஆவார். நமது ஜெகத்குருவின் 98வது பிறந்த நாளை நாம் கொண்டாடும் பாக்கியம் நமக்கு கிட்டியுள்ள இந்த கிறிஸ்துவின் 1991 ஆதிசங்கரர் பிறந்த 2501 ஜெயந்தியை நாம் கொண்டாடுகிறோம். ஜெகத்குரு பரமாச்சாரிய சுவாமிகள் எந்த மாயாஜாலங்களையும் காட்சி பொருளாய் வித்தை காட்டியதில்லை. காலதாமதமின்றி கடவுளையே அறிமுகப்படுத்தும் எந்த குறுக்கு திட்டங்களையும் தீட்டியதில்லை. அரசியலில் ஈடுபாடு கொண்டதில்லை. ஆட்சி பொறுப்புகளுக்கு ஆசைப்பட்டதும் இல்லை. ஆதி அந்தமில்லாத பரம்பொருளை நம் வேதங்கள் இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று கூறுவது போல் மட்டுமே நம் ஜெகத்குருவையும் நாம் வணங்கி வர்ணிப்பது பொருந்தும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் ஆன்மீக வளர்ச்சி பரிணாமம் அனைத்தையும் துல்லியமாய் குறுக்கி இந்த மெல்லிய சரீரத்தில் தாங்கி நம்மை
தன் அன்பாலும் பண்பாலும் நெறியாலும் அருளாலும் ஒளியாலும் தெளிவாலும் ஈர்க்கும் தெய்வீக காந்த சக்தி இது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1954 இந்த தெய்வம் தன்னை அடுத்து இந்த பழம்பெரும் காமகோடி பீடத்தின் அதிபதியாய் திகழ இளமையும் ஆற்றலும் மிக்க பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியவரிய ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தேர்ந்தெடுத்தார். 1983 இவ்விரு பெரும் ஆச்சாரியர்களும் கூடி மடத்தின் 70வது பீடாதிபதியாக ஒரு தெய்வீக வாரிசையும் தேர்ந்தெடுத்தனர். குழந்தை பருவத்திலேயே உறவுகளை களைந்து துறவரம் பூண்ட குருநாதர் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமியின் தோற்றம் 25 நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த காமகோடி மடத்தை நிறுவிய ஆதிசங்கரரையே நினைவூட்டுகிறது. இன்று கேரள மாநிலமாய் விளங்கும் பகுதியில் காலடி கிராமத்தில் சூர்ணா நதியில் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்தான் சிறுவன் சங்கரன். 8 வயதிலேயே வேதங்கள் அனைத்தையும் பயின்ற அவதார புருஷனாக விளங்கினான் சங்கரன். சுற்றிலுமான கிராமங்களில் தெய்வ குழந்தை என போற்றப்பட்டான். இந்த குழந்தை உலகை துறந்த ஞானியாக துறவுகோலம் பூண்டதை அவன் தாய் ஆரியாம்பாவால் தடுக்க முடியவில்லை. சந்தர்ப்பம் அப்படி. சூர்ணா நதியில் ஒரு முதலை அவன் காலை கவ்வி தன் பசிக்கு இரையாக்க முயன்றதாம். சங்கரன் தன் அன்னையிடம் வேண்டினான், தன்னை துறவரம் கொள்ள அனுமதித்தால் முதலை தன்னை விட்டுவிடும் என்றான். அன்னை தன் பிடிவாதத்தை விடுத்தாள். முதலையும் தன் பிடியிலிருந்து அவனை விடுவித்தது. இவ்விதம் சம்சார சாகரத்தில் மூழ்கிவிடாமல் தன் ஆன்மீக பாதையில் விரைந்தான் சங்கரன். ஆயினும் அன்னைக்கு அளித்த வாக்குறுதியின்படி பல வருடங்களுக்கு பிறகு அவளுக்கு ஈமக்கடன்களை செவ்வனே செய்து முடிக்க சங்கரர் காலடி கிராமத்துக்கு திரும்பினார். காலடியில் அன்னை ஆரியாம்பாவின் சமாதி உள்ளது. காஞ்சி காமகோட்டி பீடம் காலடியில் ஒரு மடத்தை நிறுவி ஆதிசங்கரருக்கு ஒரு கோயிலையும் எழுப்பியுள்ளது. பவிஷ்யதி மகாதேவி சங்கராக்யா த்விஜோத்தமஹ. சங்கரன் துறவரம் பூண்டதும் பலகாத தூரம் நடந்து மத்திய இந்தியாவில் ஒரு புண்ணிய பூமியை அடைந்தான். நர்மதை நதிக்கரையில் ஓம்காரேஸ்வர் எனும் இந்த தீர்த்த யாத்திரை ஸ்தலத்தில் நர்மதை ஆறு முரட்டுத்தனமான வேகத்தோடு ஓடினாலும் நூற்றாண்டுகள் பல உறைந்து நிற்பது போன்ற அமைதி நிலவுகிறது. காவேரி கானல் மதயோகோ பவித்ரே சமாகமே சஜ்ஜன தாரணாய சதைவ மாந்தாத்ருபுரே வசந்தம் ஓங்காரமீஷம் சிவமேகமீடே. நர்மதை நதிக்கரையில் இந்த குகையில் மாமுனிவர் கோவிந்த பகவத் பாதர் நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். தனக்கு அவர் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என குகை வாயிலில் நின்ற சிறுவன் சங்கரன் மாமுனிவரின் முன்பிறவி உட்பட அவர் சிறப்புகளை போற்றி பாடினான். ஆச்சரியமடைந்த கோவிந்த பகவத் பாதர் இச்சிறுவனை தன் சீடனாக ஏற்று துறவரம் மேற்கொள்ளும் முறைகளை உபதேசித்தார். ஆதிசங்கரர் தன் குருவை சந்தித்த இந்த குகையின் அருகில் காஞ்சி காமகோட்டி மடம் கோவிந்த பகவத் பாதருக்கும் ஆதிசங்கரருக்கும் ஒரு சிறிய கோவிலை எழுப்பியுள்ளது. பல நாட்கள் தன்னுடன் தங்கிய பிறகு
கோவிந்த பகவத் பாதர் சங்கரனை அழைத்து காசி உட்பட இந்த பாரத புண்ணிய பூமியின் பல இடங்களுக்கும் சென்று அத்வைத வேதாந்தத்தை உபதேசிக்குமாறு பணித்தார். தன் குருவின் ஆணைக்கேற்ப சங்கரர் வாராணசி எனும் காசி மாநகரில் தன் உபன்யாசங்களை துவக்கினார். இந்த சொற்பொழிவுகள் பல்லாயிரம் சீடர்களை ஈர்த்தன. உபனிஷத்துக்கள், வேதாந்த சூத்திரங்கள், பகவத்கீதை இவற்றையெல்லாம் விளக்கும் பாஷ்யங்களை எழுத்துருவாக்கிய சங்கரர் பாரத உபகண்டத்தின் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் பயணமானார். கிழக்கே பூரி, மேற்கே துவாரகை, தெற்கே கூடலி சிருங்கேரி ராமேஸ்வரம், வடக்கே பத்ரிநாத் என்று பற்பல இடங்களில் சங்கர மடங்களை நிறுவி ஆங்காங்கே தன் சீடர்களை ஆச்சாரியர்களாக நியமித்தார். இந்த திக்விஜயங்களுக்கு பின் சங்கரர் இமயத்தை அடைந்து கைலாயத்தில் பரமேஸ்வரனையே தரிசித்து ஈஸ்வரன் அருளால் 5 ஸ்படிக லிங்கங்களை பெற்றார். இந்த 5 லிங்கங்களை ஆதிசங்கரர் 5 திவ்ய க்ஷேத்திரங்களில் பூஜைக்குரிய தெய்வீக பொக்கிஷங்களாக்கினார். வரலிங்கத்தை நேபாளத்தின் நீலகண்ட க்ஷேத்திரத்திலும், முக்திலிங்கத்தை இமயத்தின் கேதார்நாத்திலும், போகலிங்கத்தை சாரதா பீடத்திலும், மோக்ஷலிங்கத்தை சிதம்பரம் நடராஜர் சந்நிதியிலும் சேர்த்த பிறகு பரமேஸ்வரனே அளித்த 5வது லிங்கமான யோகலிங்கத்தை காஞ்சி மாநகரில் தான் நிறுவிய காமகோட்டி பீடம் சங்கர மடத்தில் சேர்த்தார். 25 நூற்றாண்டுகளுக்கு பின் இன்றும் யோகலிங்கம் காஞ்சி மடத்தில் ஜகத்குரு சங்கராச்சாரியார்களால் பூஜிக்கப்பட்டு வருகிறது. பரதகண்டம் முழுவதையும் சுற்றி அத்வைத்த வேதாந்த பிரச்சாரங்கள் நிகழ்த்திய பிறகு ஆதிசங்கரர் சரித்திர புகழ்பெற்ற காஞ்சி மாநகரை தன் உறைவிடமாக்கிக் கொண்டார். காஞ்சி மாநகரில் அவர் சர்வஜ்ஞ பீடமேறி காமகோட்டி மடத்தை நிறுவி அதற்கு தானே முதல் ஆச்சாரியராக பட்டமேற்றார். இன்றும் காஞ்சி காமாட்சி ஆலயமும் காமகோட்டி மடமும் இந்த பீடத்தின் 68வது, 69வது மற்றும் 70வது பீடாதிபதிகளான பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியவர்ய ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனும் பரமாச்சாரியார், ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகிய ஆச்சாரிய சீலர்களின் தெய்வீக நிர்வாகத்தில் உள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன் புகழ்வாய்ந்த சம்ஸ்கிருத மற்றும் தமிழ் இலக்கியங்களில் கற்றோரும் சான்றோரும் நிறைந்த நகரம் என புகழப்பட்டுள்ள நகரம் காஞ்சிபுரம். ஆதிசங்கரர் அந்த காஞ்சி மாநகரத்தையே அன்றைய அரசனின் உதவியோடு ஸ்ரீசக்கர வடிவில் மாற்றி அமைத்தார். நம் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைய வழிவகுக்கும் ஸ்ரீசக்கரத்தை தன் கைகளாலேயே காஞ்சி காமாட்சி அம்மன் சந்நிதியில் பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கரர். காஞ்சி மாநகரின் நடுநாயகமாக விளங்குவது காமாட்சி அம்மன் கோவில். காஞ்சியில் மற்ற ஏனைய ஆலய கோபுரங்கள், அவை ஏகாம்பரநாதர் கோயில் போன்ற சிவாலயங்கள் ஆனாலும், வரதராஜ பெருமாள் கோயில் போன்ற வைஷ்ணவ ஆலயங்கள் ஆனாலும்,
அனைத்து கோபுரங்களும் அன்னை காமாட்சியை நோக்கி அவளை வழிபடுவதாய் அமைந்துள்ளன. திருவிழா காலங்களில் இவ் அத்தனை ஆலய தெய்வங்களும் அம்மன் கோயிலை பிரதட்சிணம் செய்தே ஊர்வலம் வருவர். காமாட்சி அம்மன் ஆலயத்தில்தான் ஆதிசங்கரர் ஜீவன் முக்தி அடைந்து அவருக்கென்றே அமைந்த சந்நிதியில் இன்றும் விளங்குகிறார். அபய வரதோ தெய்வத கணக த்வம் ஏகானைவாசி பிரகடித வராபித்யபிநயா பயாத்ராதும் தாதும் ஃபலம் அபி சவாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ. இந்த கோயிலில் உள்ள பங்காறு காமாட்சி அம்மன் சந்நிதியிலும் காமகோட்டி காமாட்சியின் உற்சவ விக்கிரக சந்நிதியிலும் காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு பெரிய மற்றும் சிறிய கோயில்களிலும் முழு விக்கிரகமாகவோ தூணில் செதுக்கப்பட்ட விக்கிரகமாகவோ ஆதிசங்கரர் காணப்படுகிறார். ஆதிசங்கரர் பலகாலம் வாழ்ந்த நகரம் என இச்சிற்பங்கள் பறைசாற்றுகின்றன. ஆதிசங்கரரின் தனித்தன்மையை எளிதில் கூறிவிட முடியுமா? நம் ஆகாச பூமண்டலங்களின் ஆதி அந்தம் என்ன என்பதை தெள்ளத்தெளிவாக எடுத்துரைத்த வேதாந்த விஞ்ஞானி, கலைமகள் தாண்டவமாடிய நாவுடன் கவிதை மழை பொழிந்த புலவர், விருப்பு வெறுப்புகளற்ற சீலம் நிறை துறவரம் பூண்ட முனிவராயினும் மற்ற ஜீவன்களிடம் அன்பும் கருணையும் கொண்ட மகாபுருஷர், பாரத வருஷம் எனும் உபகண்டம் அனைத்திலும் சூறாவளி பயணங்கள் செய்த மாவீரர் தீரர், 25 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இன்றும் தொடர்ந்து தெய்வீக மனம் கமழும் காமகோட்டி பீடம் என்னும் ஸ்தாபனத்தை நிறுவிய தீர்க்க தரிசன அமைப்பாளர், நேற்று இன்று நாளை எனும் முக்காலத்தையும் அறிந்து சிவனுமாய் சக்தியுமாய் தட்சிணாமூர்த்தியுமாய் காமகோட்டி காமாட்சியுமாய் விளங்கியவர் ஆதிசங்கரர். அவரை நாம் ஒரு அவதார புருஷராக வழிபடுவதில் ஆச்சரியம் என்ன? ஆதிசங்கர பகவத் பாதரின் உலக நோக்கை காண்போம். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வடிவங்களில் உலகிலேயே மிகப்பெரியது எல்லோராவிலுள்ள கைலாசநாதர் ஆலயம். இந்த ஆலயம் முழுவதும் ஒரு குன்றை குடைந்து வடிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள சுவர்கள், கோபுரம், பிராகாரம், தெய்வ சன்னதிகள், கர்ப்பகிரகம், அழகு சிற்பங்கள், தெய்வ மூர்த்திகள் அனைத்தும் பிரிக்கப்படாத பிளவுபடாத ஒரே பாறையை சார்ந்தவை. நம் சாதாரண ஐம்புலன்களால் உணரும் இந்த நிதர்சனமான உலகு இறைவனால் படைக்கப்பட்டு பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியத்தை உணர்வோமானால் நாம் உண்மை என்று நம்பும் இந்த உலகும் அதன் சேதன அச்சேதன பொருள்களும் பல்வேறு தெய்வங்களும் கூட காணல் நீரான கனவுகளான வெறும் பிம்பங்களான மாயை என்று உணர்வோம். அண்ட சராசரங்களின் ஒரே உண்மை, ஒரே சத்தியம், ஆதியும் அந்தமும் இல்லாத பரபிரம்மம் மட்டுமே, நாமும் அதுவே என்றுரைத்தார் சங்கரர். இந்த கைலாயநாதர் கோயிலின் ஒவ்வொரு சிற்பத்திற்கும் தனித்தன்மையும் அழகும் இருந்தாலும் இவை அனைத்தும் எப்படி பிளவில்லாத ஒரே பாறையில் செதுக்கப்பெற்ற வடிவங்களோ அதுபோலவே சலன அச்சலன பொருள்களும் உயிரினங்களும் ஆதி அந்தமில்லாத பரபிரம்மத்தின் சொரூபங்களே ஆகும். காஞ்சி காமகோட்டி பீடத்தை நிறுவி தாமே அதன் முதல் ஆச்சாரியராக திகழ்ந்த பிறகு சங்கரர் ஜீவன் முக்தி அடையும் போது இந்த மடத்துக்கு சுரேஸ்வராச்சாரியாரை ஆலோசகராக நியமித்து ஸ்ரீ சர்வஜ்ஞாத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அடுத்த ஆச்சாரியாராகவும் நியமித்தார். கிமு 4 நூற்றாண்டில் சுமார் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்
ஜெகத்குரு சர்வஜாத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இன்றும் காமகோட்டி மடம் அந்த தெய்வீக குரு பரம்பரையின் கடாட்சத்தால் ஞான ஊற்றாய், ஆன்மீக ஜீவ நதியாய் தடையின்றி பிரவாகித்து வருகிறது. இந்த குரு பரம்பரையின் மூன்றாம் ஜெகத்குரு ஸ்ரீமத் சர்வஜேந்திர சரஸ்வதி கிபி 398 முதல் 437 வரை அதன் 20வது பீடாதிபதியாக காஞ்சி பீடத்தை அலங்கரித்த ஸ்ரீ மூக்கசங்கரரை வடநாட்டில் குப்த வம்சத்தைச் சார்ந்த அரசன் சகரி விக்ரமாதித்தன் வணங்கி வழிபட்டான் என்று இலக்கிய சான்றுகள் கூறுகின்றன. காஞ்சி காமகோட்டி குரு பரம்பரையின் 38வது ஆச்சாரியர் கிபி 788 முதல் 840 வரை ஜகத்குருவாக திகழ்ந்த ஆதிசங்கரருக்கு பின் மிக பிராபல்யமாக விளங்கிய அபிநவ சங்கரர். பிற்காலத்தில் சில சரித்திர ஆசிரியர்களிடையேயும் அபிநவ சங்கரரின் அகில பாரத பயணங்களும் புகழும் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தின. இவரையே ஆதிசங்கரர் என்று எண்ணி சில சரித்திர ஆசிரியர்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டை ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம் என தவறாக வர்ணித்துவிட்டனர். காமகோட்டி பீடத்தின் 43வது ஆச்சாரிய சுவாமிகளாக திகழ்ந்த ஸ்ரீ ஆனந்த கணேந்திர சரஸ்வதி தஞ்சையில் ராஜராஜ சோழன் காலத்தை சார்ந்தவர். காஞ்சி காமகோட்டி மடத்திற்கும் ராஜராஜ சோழனுக்கும் அன்று இருந்த உறவை பற்றிய சாசனங்களை சமீப காலத்தில் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் காஞ்சிபுரத்தில் கண்டெடுத்திருக்கிறார்கள். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளின் செப்புத்தகடு சாசனங்கள் காமகோட்டி பீடாதிபதிகளிடம் விஜயநகர் சாம்ராஜ்யத்து பேரரசர்கள் கொண்ட பக்தியை விளக்குகின்றன. ஹைதராபாத்துக்கு அருகே கோல்கொண்டாவை ஆண்ட சுல்தான் அபுல் ஹசனின் கல்வெட்டுகள் சில சுல்தான்களும் நவாபுகளும் கூட எப்படி காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகளுக்கு தங்கள் பணிவான மரியாதையை செலுத்தினார்கள் என்பதை விளக்குகின்றன. இளையாத்தங்குடி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட காமகோடி பீடத்தின் 65வது பீடாதிபதி அவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் சென்னை நகருக்கு விஜயம் செய்தார். கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகிகள் மத சம்பந்தமான எந்த பிரச்சனை குறித்தும் அவர் அபிப்பிராயத்தை நாடி செயல்பட்டனர். காஞ்சியில் 66வது மடாதிபதியான ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1894ஆம் ஆண்டு அகில இந்தியாவிலிருந்தும் அத்வைத வேதாந்தத்தில் திளைத்து விளங்கிய சான்றோர்களை கூட்டி அத்வைத சபை எனும் அறக்கட்டளையை நிறுவினார். அவரை அடுத்து ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1907ஆம் ஆண்டு மிக குறுகிய காலத்திற்கு மடாதிபதியானார். அந்த பெரியவர் சித்தியடைந்ததும் சுப்பிரமணிய சாஸ்திரியின் 13 வயது புதல்வன் சுவாமிநாதன் அடுத்த பீடாதிபதியாக தெய்வீக சக்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டான். திண்டிவனத்தில் சுவாமிநாதன் தன் வயதுக்கு மேல் பள்ளி வகுப்பில் முன்னேறியவனாய் ஷேக்ஸ்பியரின் கிங் ஜான் எனும் பள்ளி நாடகத்தில் இளவரசன் ஆர்தராக நடித்து பரிசு பெற்றவன். ஒரு மாட்டு வண்டி அச்சிறுவனை காமகோட்டி பீடாதிபதிகள் முகாமிட்டிருந்த கிராமத்துக்கு அழைத்து வந்தபோது 20வது நூற்றாண்டின் பல மாற்றங்களுக்கிடையே ஹிந்து தர்மத்தை நிலைநாட்டி அனைத்து மக்களுக்கும் நடமாடும் தெய்வமாய் தரிசனம் தருவான் இந்த பள்ளி சிறுவன் என்று யார் ஊகித்திருக்க முடியும்? 68வது பீடாதிபதியாக பதவியேற்ற சுவாமிநாதன் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய வர்ய ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆனார். பீடமேறிய 2 வருடங்களுக்குள் ஆதிசங்கரரைப் போல் இந்த காஞ்சி முனிவரும் அகில பாரதத்தையும் திக்விஜயம் செய்ய புறப்பட்டார். அன்று முதல் இன்று வரை 84 ஆண்டுகளுக்கு பிறகும் அவரது தூய்மை, துறவரத்தினால் தன்னைத்தானே வரித்துக் கொள்ளும் எளிமை, மானுடர்களால் கடைப்பிடிக்க முடியாத தெய்வ நெறி, எதனாலும் அலுங்காத ஸ்தித பிரஜையினூடே பலதரப்பட்ட பக்தர்களுக்கு அருளும் கருணை, வேதகாலம் முதல் நவீன உலகம் வரை உள்ள நடைமுறைகளையும் நாகரீகத்தையும் நிதர்சனத்தையும் தனக்குள் அறிந்து தன் துறவரம் மாசுபடாமல் அவற்றை அணுகும் முறை, இவற்றால் தெய்வமென்று உணர்ந்து சரணடைகிறோம். 1919ஆம் ஆண்டு
காஞ்சி முனிவர் ஒரு திக்விஜய யாத்திரையை துவக்கினார். சில சமயம் அடர்ந்த காடுகளில் பயணம், சில சமயம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்து வருவர், வேறு சமயம் மடத்தை சார்ந்த ஒரு சிலர் மட்டுமே அருகில் இருப்பர். இது 21 வருட திக்விஜய யாத்திரையாக அமைந்தது. இந்த யாத்திரையின் போது தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெருந்தலைவர்கள் சி ஆர் தாஸ், சத்தியமூர்த்தி முதலானோர் சுவாமிகளை தரிசித்தனர். அமைதியோடு நம் ஆச்சாரியர் நூற்றுக்கணக்கான விடுதலை இயக்க வீரர்களுக்கு பல முறை பல இடங்களில் தரிசனம் தந்து அவர்களது அஹிம்சா முறை அறப்போருக்கு ஆசி அளித்தார். தன் மானசீக அருளாசி விடுதலை இயக்கத்துக்கு உண்டு என்பதை பிரதிபலிக்கும் வகையில் சுமார் 1922 ஆண்டு முதல் கதர் துணியாலான காவி வஸ்திரத்தையே உடுக்கத் துவங்கினார். இன்றும் அந்த பழக்கத்தை அவர் கைவிடவில்லை. மேற்கு வங்காளத்தில் அவர் யாத்திரை செய்யும் போது 100 மேற்பட்ட அரசியல் கைதிகள் அவரை தரிசிக்க விரும்பி சிறை அதிகாரிகளின் அனுமதியுடன் வெளியே வந்தனர். அவர்களுக்காக காத்திருந்து தரிசனம் அளித்து ஆசி கூறினார் மாமுனிவர். பண்டித மதன்மோகன் மாளவியாவின் அழைப்புக்கிணங்கி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்து சொற்பொழிவாற்றினார். பரமாச்சாரியாரின் ஞாபக சக்தி அதிவியப்புக்குரியதென்பது பலர் அறிந்த உண்மை. 20 இடைவெளிக்கு பின் தன்னை தரிசிக்க வந்துள்ள பக்தனை அவன் பெயர் கொண்டு அழைப்பது மட்டுமின்றி அந்த பக்தனின் குடும்பம், தாய் தந்தையர், பாட்டனார்கள் எல்லோரையும் பெயர் கொண்டு குச்சலம் விசாரித்து ஆசி கூறுவார். இது நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு நிகழும் அதிசயம். வானசாஸ்திர வல்லுநரிடம் வானசாஸ்திரமும், அறிவியல் ஆசிரியரிடம் வேதாந்தமும், கலைஞர்களிடம் கலை நுணுக்கங்களும் அனைவரும் வியக்க விவரிக்கும் சுவாமிகள் ஒரு சிறு குடும்பத்தின் சாதாரண சிக்கல்களையும் சிரத்தையுடன் கேட்டுக்கொள்வார். உலக பந்தங்களிலிருந்து விடுபட்ட துறவரத்தில் உள்ள அவரிடம் 1000 பக்தர்கள் தங்கள் குடும்பச் சுமைகளை சுமத்தினாலும் முகம் சுளிக்காமல் செவிசாய்த்து அருள்மொழி கூறுவார். நெடுந்தூரத்திலிருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். சரியான பராமரிப்பின்றி மங்கிக் கிடந்த பல கோயில்களை புதுப்பித்து புனருத்தாரணம் செய்ய காஞ்சி பெரியவர் காமகோட்டி மடத்தின் சார்பாக பல பிரதிநிதிகளை நியமித்தார். அதன் மூலம் பற்பல ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நிகழ்ந்தன. வேத சாஸ்திரங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் நோக்கோடு அவர் 1944 வேத தர்ம பரிபாலன சபையை நிறுவினார். பல வருடங்களாகவே ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மடாதிபதியாக திகழ்கிறார். தன் குருநாதரிடமிருந்து ஸ்ரீமடத்தின் பூஜையை மட்டுமின்றி முழு நிர்வாக பொறுப்புகளையும் அவரே ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்து தர்மத்தின் அழியாத நெறிகளின் உறைவிடமான ஜகத்குரு சோர்வற்று நாடெங்கிலும் பல விஜய யாத்திரைகளை மேற்கொண்டு தர்மத்தை நிலைநாட்டி வருகிறார். இமாலயத்தில் உள்ள கேதார்நாத் முதல் கேரள மாநிலம் வரை நகரங்களிலும் கிராமங்களிலுமாக பலமுறை பயணம் செய்திருக்கிறார் ஜகத்குரு ஜெயேந்திரர். ஜகத்குரு பல ஆலய திருப்பணிகளை ஊக்குவித்தது மட்டுமின்றி ஜனகல்யாண் எனும் அமைப்பின் மூலம் சமூக சேவைகளை துவக்கியிருக்கிறார். ஜகத்குருவின் ஆசியோடு பெண்கள் முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றம் போன்ற சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறது ஜன்கல்யாண். குழந்தைகளுக்கு ஜகத்குருவை கண்டாலே மட்டற்ற மகிழ்ச்சி. தன் சீரிய தவத்திற்கும் 2500 தடையின்றி நடந்து வரும் ஒரு மடத்தின் மாபெரும் நிர்வாக பொறுப்புகளுக்கும் இடையே பக்தர்களின் குழந்தைகளுக்கென நேரம் ஒதுக்கிடுவது அவரது கருணையே. காஞ்சி காமகோடி மடத்தில் எந்த படாடோபத்தையும் பார்க்க முடியாது. துல்லியமான பக்தியுடனும் தெய்வீக மனம் வீசும் பாங்கோடும் ஆன்மீக நிறைவோடும் பகட்டே இல்லாத பண்புமிகு எளிமையோடும் பூஜைகளும் பல வகை ஆராதனைகளும் நடைபெறுகின்றன.
ஆதிசங்கரர் வந்து சர்வக்கி பீடம் ஏறி காமாட்சி அம்மன் முன்பு ஸ்ரீசக்கரத்தை தன்னுடைய கையாலேயே எழுதி அவருடைய அருளாலே அங்கேயே ஜீவசமாதியாக இன்றும் எழுந்தொருளி அனைத்து மக்களுக்கும் அருள் பாலித்து கொண்டு வருகிறார் ஆதிசங்கர பகவான். அந்த ஆதிசங்கருடைய நினைவாகத்தான் அந்த காமாட்சி அம்மனுடைய பெயரோடு கூடிய காமகோட்டி பீடம் என்று புராணங்களில் சொல்லப்பட்டு வரும் இந்த பீடமானது இன்றும் விளங்கி கொண்டு வருகிறது. ஆகவே காஞ்சிபுரத்திற்கு பெருமை பல புராண பிரசித்த கோயில்களினாலும் நகரங்களில் பல அரசர்கள் ஆண்ட வரலாற்று பெருமையினாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதிசங்கரர் உலகனைத்துக்கும் குருவாக விளங்கின சங்கராச்சாரியருடைய முக்கியஸ்தானமாக பீடமாக வழங்கக்கூடியதினாலும் காஞ்சி மாநகரம் மேன்மேலும் சிறப்புற்று விளங்கி கொண்டு வருகிறது. 1991 ஏப்ரல் மாதம் சென்னையில் நம் ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு சர்வ தர்ம பாத யாத்திரைக்கு தலைமை வகித்து எல்லா மத தலைவர்களும் கலந்து கொண்ட மேடையில் எல்லா மதத்தினரும் நாட்டில் அமைதி காக்க வேண்டும் என்று அறிவுரை அளித்தார். கவிதைக்கும் ஆன்ம நெறிகளுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் சௌந்தர்ய லகரியில் ஆதிசங்கரர் கூறுகிறார், ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா கதி பிராதக்ஷிண்ய க்ரமணம் அசனாத்யாகுதி விதி பிரணாம சம்வேஷ சுகம் அகிலம் ஆத்மார்ப்பண த்ருஷா சபர்யா பர்யாயஸ்தவ பவது யன்மே விலசிதம். பரம்பொருளே, என் வாய்ப்பிதற்றல்களும் உனை துதிக்கும் மந்திரமாகட்டும். நான் எங்கு நடந்தாலும் அது உனை நாடும் பிரதட்சிணமாகட்டும். என் கை அசைவுகளெல்லாம் உனை வணங்கும் முத்திரைகளாகட்டும். நான் கேள்வியற்று உண்ணுவதெல்லாம் உனக்கு வேள்வியிலிட்ட காணிக்கையாகட்டும். நான் படுத்துறங்குவதும் உன் மலரடிகளைத் தொழுவதாகட்டும். என் போகங்கள் அனைத்தும் உன் சரணடையும் யோகங்களாகட்டும். காஞ்சி மகாஸ்வாமிகளின் 100வது பிறந்த நாள் கனகாபிஷேகம் ஹிந்து சனாதன தர்மத்தின் சமீப நூற்றாண்டுகளில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக அமைந்தது. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் முக்தி அடைந்த பிறகு இந்த மடத்தின் 25 நூற்றாண்டு தெய்வீக பாரம்பரியத்தை சுடர்விட்டு பிரகாசிக்க வைக்கும் ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகிய இரு பெரியோர்களின் பாதங்களை வணங்குவோம்.